தல அஜித்தோட விவேகம் படம் முதல் மூணு நாள்ல எவ்வளவு கலெக்ஷன் பண்ணோம், இதுதான் இன்னைக்கு சினிமால இருக்கிற நிறைய பேரோட கேள்வி. அதுக்குண்டான பதில இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. ஜிஎஸ்டி வந்த பிறகு சினிமா தியேட்டர் எல்லாமே காத்து வாங்குச்சு. ரெண்டு வாரம் செம்ம அடி வாங்கின பிறகு மாதவன் விஜய் சேதுபதி நடிப்பில் விக்ரம் வேதா வெளியே வந்து நல்ல கலெக்ஷன் பண்ணி நல்ல ஓப்பனிங் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நல்லாவே போகுது. தியேட்டருக்காரங்களுக்கு நிம்மதியும் கொடுத்துச்சு. இப்போ அஜித்தோட படம் விவேகம் வெளிவர இந்த நேரத்தில் இந்த கலெக்ஷன் எல்லாம் டபுள் ஆகுமா, இன்னும் நிம்மதியை கொடுக்குமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வழக்கம் போல மிகப்பெரிய ஓப்பனிங் கலெக்ஷன் கொடுக்குமா, இல்லை பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் முறியடிக்குமா, முக்கியமாக பாகுபலியோட தமிழ் கலெக்ஷன்ஸை பீட் பண்ணுமா, இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. இது பற்றின ஒரு எக்கனாமிக்ஸை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு படம் தமிழ்நாட்டில் எல்லா தியேட்டர்லேயும் எல்லா காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல்லாக ஒரு நாள் ஓடுச்சுன்னா சுமார் 10 கோடி கலெக்ட் பண்ணும். மறந்துடாதீங்க, ஒரு படம் ஒரு நாளைக்கு எல்லா காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டரும் ஓடிச்சுன்னா 10 கோடி கலெக்ட் பண்ணும். இது மாதிரி முதல் 4 நாள் தமிழ்நாட்டில் எல்லா காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுனா விவேகம் படம் சுமார் 40 கோடி கலெக்ட் பண்ணும். பக்கத்து ஸ்டேட் கேரளாவில் இதே மாதிரி ஓடிச்சுன்னா சுமார் 10-15 கோடி சேர்த்துக்கோங்க. அதாவது அங்கே அஜித்தோட ஒரு படம் முதல் நாள் கலெக்ஷன் 3-4 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணும். ஸோ 4 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சுன்னா சுமார் ஒரு 15 கோடி சேர்த்துக்கலாம். இதே போல கர்நாடகாவில் பெங்களூரில் மட்டும்தான் தமிழுக்கு மிகப்பெரிய மார்க்கெட். அதனால அங்கே முதல் 4 நாள் சுமார் ஒரு 3 கோடி கலெக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆந்திராவில் அஜித் படங்களுக்கு பெரிய மார்க்கெட் இல்லை. இந்த படத்துக்கு நல்ல ப்ரமோஷன் பண்ணியிருக்கிறதுனால இந்த படம் அங்கே ஒரு 60 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் இருக்கவே இருக்குது வெளிநாடு மார்க்கெட். அமெரிக்கா, லண்டன், கனடா, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் துபாய், இதுதான் தமிழுக்கு இருக்க மிகப்பெரிய வெளிநாடு மார்க்கெட். இங்க அஜித் படங்களுக்கு எப்படியும் பெரிய ஓப்பனிங் இருக்கத்தான் போகுது. ஒரு நாளைக்கு ஃபாரின் மார்க்கெட்ல மறுபடியும் எல்லா காட்சிகளும் இந்த 4 நாட்களும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடுனா ஒரு நாளைக்கு சுமார் 6-8 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. 4 நாள் ஹவுஸ்ஃபுல்லா ஓடுனா சுமார் 25-35 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ண இந்த படம் வாய்ப்புகள் இருக்கு. ஆக தமிழ்நாட்டில் ஒரு 40 கோடி, கேரளாவில் ஒரு 15 கோடி, ஆந்திரா கர்நாடகாவில் 3 கோடி, அப்புறம் ஃபாரின் மார்க்கெட் எல்லாம் சேர்த்து 30 கோடி, இதெல்லாம் சேர்த்தா முதல் 4 நாளில் இந்த படம் 90 கோடி வரைக்கும் வசூல் செய்ய வாய்ப்புகள் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. படம் சுமார் சரியில்லை அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வந்தால் முதல் 4 நாட்களுக்கு பிறகு இதனுடைய கலெக்ஷன் பாதியாக குறையாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் படம் சூப்பர் அப்படின்னு ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா இந்த படம் தன்னோட லைஃப் டைமில் எப்படியும் 150-170 கோடி வரைக்கும் வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. சுமாரா இருக்கிற பட்சத்தில் விவேகம் படம் 100 கோடி வரைக்குமே வசூல் செய்ய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. விவேகம் படம் முதல் 4 நாள் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் அப்படின்ற உங்களுடைய கெஸ்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க. இந்த கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.